விட்டல் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. துக்காராம் மகராஜ் சுவாமி நல்லாசையனோடு ராமானுஜ ஜியர் சுவாமிக்கும் அவரோட வழியில் பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்கள் நம்பி ராமானுஜ ஜியர் சுவாமிக்கும் பணிவான நமஸ்காரம். அவரோட சீடன் ஆடல்மார் ராமானுஜ தாசன் இந்த எபிசோடு பொன்னான நேரத்தில் தொகுத்து வழங்குகிறோம். போன 57வது எபிசோடு கோரா கும்பரின் பிறந்த ஆண் குழந்தை பாசம் அப்படிங்கிற தலைப்பட அழகான முறையில் இந்த எபிசோடு அதுலேருந்து தொடங்குறோமுங்க. நாரதர் தன்னுடைய ஞான திருஷ்டினால கோரா கும்பரை தெரிஞ்சுக்கிறாரு. தந்தையே மகனை கொள்றாரா, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு நாரதர் ரொம்ப கவலைப்படுறாரு. தாயார் ருக்மணிக்கும் இந்த காட்சி தெரிந்து விடுகிறது. நாரதர் பகவான் இடத்துல சொல்றது, பிரபு எவ்வளவோ நாடகங்கள் நடத்திருக்கிறீங்க, இந்த இக்கட்டான நாடகம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது பாண்டுரங்கன் அதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. உலகத்தின் நன்மைக்காக தாம் யாம் அனைத்தும் செய்வோம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நீதி. அந்த குழந்தைக்கு நடக்கிற பார்ப்பதற்கு அநீதியாகத்தான் தெரியும், அநீதி ஆகாது. கலியுகத்தில் பக்தியை நிரூபிக்கிறதுக்காக கடுமையாக நடத்துகிற அந்த பரீட்சையில் வெற்றியாக்குவது இறைவனின் கடமை, அதுதான் அவர் செய்ய போகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க கோரா கும்பரன் அவருடைய தொழில் பக்தி பார்த்திங்கன்னா குடும்பத்தை வெறுத்தாலும் தன்னுடைய தொழில் பக்தி விடாமுயற்சியாக மண்பாண்ட தொழிலை பண்ணிட்டுருக்காரு. தன்னுடைய கால்களால் மண்ணை மிதிக்கும்போது அப்போ கூட பாண்டுரங்கனை மனதார உருகி மண்ணை மிதிச்சிட்ருப்பார். மண்பாண்டங்களை செய்திருக்கிறாரு, செய்திருக்கும் போது தன்னுடைய கால்களால் மண்களை அப்படியே மிதிப்பார். எப்படி உதாரணமாக நாம் எப்படி மார்ச் பாஸ்ட் பண்ணுறோமோ லெஃப்ட் ரைட்டுங்கிற மாதிரி கால் அசைவு பண்ணுறோமோ, அதாவது மண்பாண்ட இந்த மண்களை வந்து வலது பக்கம் இடது பக்கமாக மாற்றி மாற்றி மிதிக்கிறாரு. அதில் நாமாவளியால் பாண்டுரங்கனை வந்து பக்தி செஞ்சுக்கிட்டே அவர் அந்த மண்ணை மிதிச்சிட்டு இருக்காரு. அப்படி மிதிச்சுட்டு இருக்கும்போது கைகளுக்கு வேலை இருக்கும்போது மட்டும்தான் பானை செய்வார். வேலை இல்லாதபோது என்ன பண்ணால் கையை தன்னுடைய தலைமையில தூக்கி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே அவர் பஜனை பண்ணிக்கிட்டே அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேங்க. அது வரைக்கும் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.